ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய சிலபஸை குறித்து தமிழக அரசு வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையுமே எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் உடனுக்கு உடனே அப்டேட்டை முடியும் ஸோ அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்ப பாடங்கள் தனி பாடங்கள் அதாவது விருப்ப பாடங்கள்னு சொல்லி பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு இரு வகையாக வந்து பாடத்திட்டங்களை வந்து பிரிச்சிருக்காங்க இந்த விருப்ப பாடங்கள்னு பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் இருக்கும் மெயினான பாடம் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் இருக்கும் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரு வகையான பாடத்திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது டூ டைப்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போட்டேன் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் இருக்குன்னா அந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அந்த முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லுவோம் மிச்சம் இருக்கிற அந்த எழுபது பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை பாடம் அந்த முதன்மை பாடம் எழுபது சதவீதம் முதன்மை பாடம் தான் வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க அதில் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேட்பாங்க விருப்ப பாடம் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் குறைக்கப்பட்ட பாடத்தை வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும் சுயமாக வந்து படித்து வச்சுக்கணும் அது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அப்போ இங்கே பாருங்க அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கல்வியாண்டு முடிய வெகு சில மாதங்களே இருக்கும் நிலையில் அனைத்து பாடங்களையும் விரைந்து முடிக்கும் வகையில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய பாடத்திட்டம் ரெண்டு வகையா வந்து பிரிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் கட்டாய பாடங்களை மாணவர்களுக்கு நேரடியாக கற்பிக்க வேண்டும் கட்டாய பாடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த எழுவது சதவீத பாடங்களை தான் வந்து கட்டாய பாடங்கள்னு சொல்லுவோம் ஆசிரியர்கள் கட்டாய பாடங்களை மாணவர்களுக்கு நேரடியாக கற்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எழுவ சதவீத பாடத்திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அது அதே சமயம் மூணாவது பிரிவின் கீழ் விருப்ப பாடம் இடம்பெற்றுள்ளது இந்த பாடங்களை மாணவர்கள் தாங்களே படித்து கொள்ள வேண்டும் முப்பது சதவீத பாடங்கள் விருப்ப பாடங்களின் கீழ் இடம்பெற்று உள்ளது நூறு பர்சன்டேஜ் வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதில் எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான பாடங்கள் இல்லைனா கட்டாய பாடங்கள் இல்லைனா முதன்மை பாடங்கள் அப்படின்னு சொல்லலாம் முப்பது பர்சன்டேஜ் அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப பாடங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து அந்த முப்பது சதவீதம் வந்து படிச்சுக்கலாம் இல்லை நான் எழுபது பர்சன்டேஜ் மட்டும் எனக்கு சிலபஸ் நான் படித்தா போதுன்னா நீங்கள் எழுபது சதவீதம் சிலபஸை நீங்க படிச்சா போதும் அதுல இருந்தா பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் மற்றும் இவங்க சேர்ந்த நிபுணர்கள் வந்து ஆசிரியர் குழுவினர் இந்த ஆண்டு கட்டாய பாடங்களை தேர்வு செய்துள்ளனர் இந்த ஆண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய பாடங்கள் வீடியோ உள்ளிட்ட பிற ஊடகங்களில் வாயிலாக மாணவர்கள் சுலபமாக கற்கக்கூடிய பாடங்கள் விருப்ப பாடங்களாக விளக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் பத்து முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பொது தேர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான தேர்வுகளை ரத்து செய்யும் எண்ணம் தற்போது கிடையாது என கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சாரன் சொல்லியிருக்காரு அடுத்து ஆறு மாதங்கள்ல ஆறு மாதங்களில் எண்பது சதவீத பாடங்கள் ஆசிரியர் நடத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா குஜராத் உள்ளிட்ட சில மாநில அரசுகள் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் முப்பது சதவீத பாடத்தை நீக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நாற்பது சதவீத பாடத்திட்டங்களை நீக்குவதாக தொடர்பாக அறிவிப்பு வெளியானது எனினும் நீட் தேர்வுக்கான பாடத்திட்டம் குறைப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான அப்டேட் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து தள்ளி வச்சிருக்காங்க அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இரண்டு வகையான பாடத்திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இதில் எழுவது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நல்லா வந்து படிக்கணும் இதை தான் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவாங்க முப்பது பர்சன்டேஜ் வந்து செல்ஃப் ஸ்டடி நீங்கள் வந்து சுயமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா இது இப்போ வந்த ஒரு அப்டேட் தான் இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ